வணக்கம். இந்த வாரத்துடைய முதல் விமர்சனம் நெஞ்சுக்கு நீதி. ஆர்டிகல் 15 சில வருஷங்கள் முன்னாடி வந்த பாலிவுட் படத்துடைய அஃபிஷியல் ரீமேக். ஸோ அந்த படத்தை அந்த ரீமேக் வந்து இப்போ தான் சமீபத்தில் பார்த்தேன், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த படம் இருக்குது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய சர்ச்சையெல்லாம் வந்துச்சு, நிறைய பேர் அதை பயங்கரமாக பாராட்டவும் செஞ்சாங்க, நிறைய பரபரப்பாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் அந்த படத்துடைய விக்கிபீடியா பேஜ் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நெஞ்சுக்கு நீதி ரிவ்யூ மட்டும் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ரீமேக் படங்களில் இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா, ஒரிஜினல் இருக்கிற அந்த காட்சிகள், வசனங்கள், காஸ்ட்யூம்ஸு, இந்த செட் ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு எல்லாத்தையும் அப்படியே ரீக்ரியேட் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஷோவை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறதுங்கிறதா மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இதை கரெக்டாக பண்ண படங்களும் இருக்குது, கரெக்டாக பண்ணாத படங்களும் இருக்குது. இதில் நெஞ்சுக்கு நீதி எந்த கேட்டகரியில் வருது அப்படிங்கிறது ரிவ்யூ முடியும் போது உங்களுக்கே தெரியும். நெஞ்சுக்கு நீதி. பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ரெண்டு தலித் சிறுமிகள் மரத்தில் பிணமாக தொங்கிட்டுருக்காங்க. அந்த ஊருக்கு புதுசாக வர ஏஎஸ்பி உதயநிதி இந்த கேஸை நேர்மையாக விசாரணை பண்ணணும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கே நிலவர ஜாதி பிரச்சனை சூழல் காரணமாக டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் அவருக்கு நிறைய பிரச்சனைகள், தடைகள் வருது. எல்லாத்தையும் தாண்டி அவர் எப்படி உண்மையை கண்டுபிடிச்சாருங்கிறது தான் நெஞ்சுக்கு நீதி. எல்லாரும் சமம்னா யார் ராஜா ஆகிறது? இந்தியாவில் எந்த மூலையில் போனாலும் ஜாதி பிரச்சனைங்கிறது இருக்குது. நகரத்தில் இருக்கா இல்லையன்ற மாதிரி ஒரு டிபேட்லாம் இருக்குது. நகரத்தில் வந்து பணத்தை வச்சு நவீன தீண்டாமைன்ற மாதிரி வேறு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். பட் ஜென்ரலாக பார்க்கும்போது ஜாதி பிரச்சனைங்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியும். அதை ரொம்ப வெளிப்படையாக பேசின படம் தான் ஆர்டிகல் 15. அதே அளவுக்கு வெளிப்படைத்தன்மையை முடிஞ்ச வரைக்கும் தமிழ்லையும் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 15 ரெண்டு உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம். ஆனால் நம்மளை சுற்றி ரெண்டு விஷயமா இருக்குது, எவ்வளோ ஜாதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. அதனால் சத்துணவு சமைச்சவங்களை அவமானப்படுத்தினது, தலித் அதிகாரியை தேசிய கொடி ஏற்ற விடாமல் தடுத்தது, தலைவர்கள் சிலைக்கெல்லாம் இந்த கூண்டு வைக்கிறாங்களே, இந்த மாதிரி நமக்கு பரிச்சயமான விஷயங்களும் இந்த படத்தில் சேர்த்துருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. உதயநிதி சீரியஸான ஒரு நபராக, வரப்பான போலீஸாக பெரும்பாலும் கன்வின்சிங்காகவே இருக்கார். ஆனால் டைலாக் டெலிவரியில் கன்விக்ஷனும் கண்ணில் எமோஷனும் இன்னும் கூட கொஞ்சம் மிஸ்ஸிங், இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. சப்போர்ட்டிங் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் சக்கரவர்த்தி, இளவரசு, சில காட்சிகளே வந்தாலும் ரமேஷ் திலக், இவங்க மூணு பேரும் தான் ரொம்ப இயல்பாக ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்காங்க. மற்றபடி ஆரி, மயில்சாமி, தான்யா, அப்துல்னு மற்ற நடிகர்களும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ரூபனோட எடிட்டிங், தினேஷ் கிருஷ்ணனுடைய சினிமாகிராஃபி ரெண்டுமே நீட்டாக இருக்குது. திபுரனன் தாமஸோடைய பின்னணி சில இடங்களில் கொஞ்சம் ஓவரல்மையாக தெரிஞ்சாலும் ஓவராலாக படத்துடைய மூடை என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு தான் சொல்லும். தமிழரசன் பச்சமுத்துவோடைய பல வசனங்களுக்கு தியேட்டரில் கைத்தடுகளெல்லாம் கேட்க முடிஞ்சது. பட் சில இடங்களில் கொஞ்சம் பிரீச்சியாக போனதையும் ஓவர் எக்ஸ்போசிஷனையும் கண்டிப்பாக தடுத்துருக்கலாம். என்டர்டெய்னிங்கான ஒரு இஷ்யூ பேஸ்டு படத்தை எடுத்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். கையில் ஒரிஜினல் மெட்டீரியல் இருந்தாலும் கூட ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக பார்க்கும்போது நெஞ்சுக்கு நீதி டெக்னிக்கலி சவுண்டான, ரைட்டிங் வைஸ் நீட்டான ஒரு படமாக வந்திருக்கு. ஒரிஜினலில் வெளிப்படையாக நிறைய வசனங்கள் பேசியிருப்பாங்க, ஆனால் தமிழில் சென்சார் பிரச்சனைனாலேயோ என்னமோ கொஞ்சம் அப்படியே பூசி முழுகப்பட்டு அந்த வசனங்கள்லாம் மாற்றப்பட்டிருக்கு. பட் அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லையும் கூட சொல்ல வந்த விஷயத்தை அழுத்தமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர்டிகல் 15 இருந்த பிரச்சனைகளையும் அப்படியே தமிழில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் இருந்த முக்கியமான பிரச்சனை, ஹீரோ கேரக்டர் நம்மளுக்கு பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. அவர் கொஞ்சம் மாதிரி ஏலியனேட்டர், அவரே ஏலியனேட்டர் தான் ஃபீல் பண்ணுவார், அந்த கேரக்டர் ஏலியனேட்டர் தான் ஃபீல் பண்ணும். பட் நம்மளுக்கு பார்க்கும்போது அவர் வேறு ஒரு கேரக்டர்ல இருந்து அந்த மாதிரி தான் இருக்கும், பெருசாக நம்மளுக்கு கனெக்ட் இருக்காது. ஏன்னா அவர் வந்து இந்தியாவிலே ஸ்கூல் படிச்சதாக சொல்லுவார், வெளிநாட்டில் போய் காலேஜ்லாம் படிச்சதாக சொல்லுவார். அப்படிலாம் படித்த ஒருத்தருக்கு இந்தியாவில் இருக்க ஜாதி பிரச்சனை பற்றி ஒன்றுமே தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதே தமிழில் வரும்போது ஹீரோ கேரக்டர் பெரியார் புக்கெல்லாம் படிக்கிற மாதிரி காட்டுறாங்க, ஆனால் அப்போ கூட ஒரு ஜாதி பிரச்சனைலாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, அது ஏன் அப்படிங்கிறது புரியல. அண்ட் ஒரு பவுன்சிங் வால் மாதிரியான கேரக்டராக வரதை தாண்டி தான்யா கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் கதையில் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் இந்த கோர் பிரச்சனையோட சேர்த்து இந்தி திணிப்பு, ரிசர்வேஷன் கோட்டா பிரச்சனை, எல்லா விஷயத்தையும் எல்லா பிரச்சனைகளும் நம்ம பேசலாம் ட்ரை பண்ணலான்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீசிங் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது சில இடங்களில் கொஞ்சம் ஆடாகவே தெரிஞ்சிச்சு. அண்ட் இப்போ கம்பாரிசனை பற்றி நான் பேச போகிறேன். இந்த கம்பாரிசன்லாம் பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு பேசுகிறவங்க, ஒரிஜினலை பார்க்காதவங்க இதை கட்ட பார்க்காம ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக கடைசி கட்டுக்கு போயிருங்க. ஓகே. ஸோ முதல்ல ஒரிஜினல் ஆர்டிகல் 15 கம்பேர் பண்ணும்போது இந்த நெஞ்சுக்கு நீதி தாக்கம் குறைவான படமாகவே ஃபீல் ஆகுது. இந்த செக் பாக்ஸ் எல்லாம் டிக் பண்ணுற மாதிரி ஒரிஜினல் எதிர்க்கல, அப்போ இதில் எதிர்க்கல அப்படின்ற மாதிரி அதை இதையும் மேட்ச் பண்ணி டிக் பண்ணியிருக்காங்களே தவிர திரையில அது அவ்வளோ இயல்பாக தெரியல. இதுக்கு ரெண்டு காட்சிகளை உதாரணமாக சொல்லலாம். முதல் காட்சி, ரயில்வே கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஜீப் நிறுத்திட்டு ஹீரோ வந்து ஃபோன் பேசிட்டு இறங்கி நடந்து போயிட்டே இருப்பார், ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டே போகிறேன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அது கரெக்டாக பேசி முடிக்கும் போது அதுக்கு பஞ்ச் வைக்கிற மாதிரி அந்த ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக பாஸ் ஆகும், அந்த சவுண்ட் வந்து அப்படி திடீர்னு கேட்கும், இந்த ஒரு சீன். அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக்ல கரெக்டாக ஹீரோ வந்து அந்த ஆர்டிகல் 15 பார்த்தா அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நோட்டீஸ் போர்ட்டில் ஒட்டுவார், அந்த சீனும் அதுக்கு முன்னாடியான லீடும். ஸோ இந்த ரெண்டு காட்சிகளையும் ஒரிஜினலையும் ரீமேக்கையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே எது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அண்ட் கடைசியாக ஆர்டிகல் 15 சினிமாகிராஃபியை பார்க்கும்போது அந்த சாச்சுரேட்டடான ஃப்ரேம்ஸை பார்க்கும்போது அப்படியே நம்மளே அந்த சூழலிருந்து எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து விட்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஃபீல் இந்த ரீமேக்கில் பெரிய அளவு மிஸ்ஸிங். மொத்தத்தில் இந்த நெஞ்சுக்கு நீதி ஒரு முக்கியமான விஷயத்தை சமரசம் இல்லாமல் பேசியிருக்கிற படம். ஒரிஜினலோட கம்பேர் பண்ணும்போது தாக்கம் குறைவுனாலும் கூட இதை மட்டுமே பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் எஃபெக்டிவாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய தீம் இம்ப்ளைட் வயலன்ஸுக்காக கண்டிப்பாக குழந்தைகளுக்கான படம் இல்லை, 16+ அப்படின்னா இந்த படத்தோட ரேட்டிங் நீங்கள் வச்சுக்கலாம். தியேட்டரில் மட்டும் தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். நாம ஏன் சார் அந்த சாக்கடையில் இறங்கணும்? சாக்கடையில் இறங்கினா தான் உண்மை கிடைக்கும்னா அதில் இறங்குற முதல் நானாக தான் இருப்பேன்.